हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल चेल्ला हेयर सो हेयर பண்ணிரலாம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 6 to 7 मंथ कंप्लीट ஒரு நல்ல ரிசல்ட் வரணும்னா நான் சொல்ற சின்ன சின்ன விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் தான் ஒரு கம்ப்ளீட் ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா ஹேர் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு தெரியாத முக்கியமான விஷயங்கள் என்னன்னா சோ எப்படி மெடிசின்ஸ் எடுக்கணும், எப்படி மினாக்சில் யூஸ் பண்ணணும், எப்படி ஹெட் வாஷ் பண்ணணும், சோ எப்படி நான் சலைன் யூஸ் பண்ணணும்ங்கற நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. சோ அத பத்தியும் டீடைலா சொல்றது இல்ல. அதனாலவே நிறைய பேர் என்ன டவுட்ஸ் கேட்பாங்க சோ என்ன மாதிரி மினாக்சில் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி ஹெட் வாஷ் பண்ணணும்னு. सो ना अस्टी पाती फ्रंट हेयरलाइन टेम्पल हेयरलाइन रेंडुमे पन्निरुक्केन फ्रंट एंड टेम्पल हेयरलाइन सो इदु वच्चु डीटेला अस्टी पन्नदुक्कु अप्पुறம் என்னென்ன மெடிசின்ஸ் எடுக்கணும், என்னென்ன ஃபுட் எடுக்கணும், எப்படி ஹெட் வாஷ் பண்ணணும்ங்கற டீடைலா ரெகுலரா இந்த வீடியோஸ் அப்டேட் வந்துட்டே இருக்கும். சோ ஹஸ்டி பண்ணவங்களுக்குன்னு ஒரு பார்ட் அந்த வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். सो ஹஸ்டி பண்ணவங்க எல்லாரும் ரெகுலரா சோ எங்க பண்ணாலும் சரி என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரதுக்கு என்னோட பொறுப்பு. சோ ஹஸ்டி பண்ண எல்லாத்துக்குமே சோ எங்க பண்ணாலும் ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். சோ அதுக்கு நீங்க ஃபாலோ பண்ணனும். அதுக்கு நீங்க பறக்காம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன நம்மளோட செல்லா ஹேர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. सो इनकी वीडियो என்ன பார்க்க போறோம்னா சோ சலைன் யூஸ் பண்றது எப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ சலைன் வந்து நிறைய பேர் யூஸ் பண்றது இல்ல, பட் யூஸ் பண்ணாலும் எப்படி யூஸ் பண்ணணும்ங்கறத தெளிவா தெரிஞ்சுக்காம யூஸ் பண்றாங்க. சோ அதனாலும் ஒரு சில பிரச்சனைகள் வருது. சோ அதை எப்படி யூஸ் பண்ணணும்ங்கறத டீடைலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி சலைன் மஸ்ட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஹேர் ஸ்டைல் பண்ணதுக்கு அப்புறம் மேக்ஸिमम ஒரு 2ல இருந்து 3 டேஸ் கழிச்சு சலைன் யூஸ் பண்ண சொல்வாங்க. மேக்ஸिमम அது வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30 டேஸ் வரைக்கும் நம்ம சலைன் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. ஆக்சுவலி சலைன் எதுக்காக யூஸ் பண்றோம்னா ஹேர் ஸ்டைல் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1 வீக்ல இருந்து 10 டேஸ் கழிச்சு நம்ம ஹெட் வாஷே பண்ண சொல்வாங்க. அது முன்னாடி வரைக்கும் நம்ம ஹெட் வாஷ் பண்ண கூடாது. சோ அதனால என்ன ஆகும்னா நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ண ரூட்ஸ் தலையோட லேயர் எல்லாமே தண்ணி இல்லாம இறுகி போய் இருக்கும். நார்மலா ஒரு மண் இருக்குன்னா அது ஒரு காஞ்ச மண்ணா வறண்டு போயிடுச்சுனா இறுகி போய் இருக்கும், ரொம்ப இறுகி போய் இருக்கும். ஸோ அதை தண்ணி விட்டால் தான் அது ஃப்ரீயாக வரும். அதே மாதிரி தான் நம்ம தலையோட லேயர் இருக்கும், தண்ணி நம்ம வந்து விடாததுனால என்ன ஆகுனா இறுகிடும். ஸோ அது நார்மலாக இருக்கிற பிரச்சனை இல்லை. என்ன ஆகுனா நம்ம புதுசாக வச்ச ரூட் இருக்கும், அது போக நான் பிளட் கிளாட்டு மெடிசன்ஸ் எல்லாமே சேர்ந்துருக்கும் போதுன்னா அந்த லேயரோட பிடிச்சி இழுத்துக்கிடும், அதுவே நமக்கு ஒரு சின்ன பெயின் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பெயினால் என்ன ஆகும், அது ஒரு இச்சிங் ப்ராப்ளமாக மாறும். சப்போஸ் நம்ம சொரிஞ்சிட்டோம்னா அந்த கிராஃப்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா ஸோ சலைன் யூஸ் பண்ணாமல் விட்டதுனால ஸோ அந்த இச்சிங் ப்ராப்ளம் டக்குன்னு அந்த இடத்துல அரிப்படுத்தோடனே சொரிஞ்சிருவாங்க. ஸோ கிராஃப்ட்டுக்குள்ள டேமேஜ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நான் மேக்ஸிமம் நம்ம ஸ்டீப் பண்ணதுக்கப்புறம் 10 டேஸ் வரைக்கும் நல்லா நம்ம பாதுகாத்தா தான் ரிசல்ட்ஸ் நல்லபடியாக கிடைக்கும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் சலைன். நார்மல் சலைன் யூஸ் பண்ணணும். இது பொதுவாக நம்ம ஸ்டீப் பண்ண எல்லா சென்டர்லையுமே சொல்லுவாங்க. அதை வந்து ஆனால் கரெக்டாக சில பேர் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. 100ல் ஒரு 50 பேர் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்ன டவுட்ஸ் கேட்டது எல்லாமே சலைன் யூஸ் பண்ணலன்னு தான் சொல்லியிருக்காங்க. யூஸ் பண்ணவங்களும் எப்படி யூஸ் பண்ணணும் தெரியலன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸோ சலைன் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 20 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு 7 டேஸ் கண்டிப்பாக மஸ்ட் யூஸ் பண்ணி ஆகணும். 7 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ஹெட் வாஷ் பண்ண ஆரம்பிப்போம், 10 டேஸ்க்கு அப்புறம் தான் நார்மல் வாஷ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கப்புறம் கூட ஓகே தான், அதுக்கப்புறம் லைட் யூஸ் பண்ண போதும். மேக்ஸிமம் அந்த மொதல் 7 டேஸ்க்கு ஒரு 1 hour 1 டைம் அது நான் சலைன் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த சலைன் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இந்த பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் நார்மல் சலைன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 30லேருந்து 40 ரூபாக்குள்ளே தான் இருக்கும் சலைன். இது ஒரு பாட்டில் வந்து மேக்ஸிமம் ஒரு 2-3 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் போனால் ஒரு 7லேருந்து 8 பாட்டிலாம் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். மேக்ஸிமம் ஒரு டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 300லேருந்து 400 தான் வரும். நீங்கள் ஒரு 1 மந்த் ஃபுல்லாக யூஸ் பண்ணால் கூட அவ்வளோதான் வரும். ஸோ ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்னு நீங்கள் பயப்படாமல் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். மேக்ஸிமம் 10 டேஸ் ஆகுது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இதை பிரிச்சுக்கிறேன். ஸோ இதில் ட்ராப் இருக்குது. ஸோ மேலே உள்ள மூடியை நீங்கள் ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதில் ஒரு ஹோல் மட்டும் ஓட்டால் போதும். ஹோல் போட்டாச்சுன்னா போதும். ஓகே, இது வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து டேரெக்டாக வந்து இதில் ஒரு ஹோல் போட்டு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில மெத்தட் இருக்குது, அதை யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் அந்த பாக்ஸ் இருக்குது. இது நார்மலாக எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். பார்பர் ஷாப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஹேர் கட் பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றுவாங்களே, ஸோ அந்த டைப்பு தான் இது. மேக்ஸிமம் ஒரு 50லேருந்து 60 ரூபீஸ் தான் வரும். ஸோ இதை எடுத்துகிட்டு பாட்டில் மேக்ஸிமம் ஃபுல் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு இந்த பாட்டில் ஃபுல் பண்ணுற அளவுக்கு தான் சலைன் இருக்கும் எப்போவுமே. ஓகே, யூஸ் பண்ணியாச்சு. லைட்டாக மீதி இருக்குது, இது கூட வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் காலியானதுமே நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இதை இது பார்த்திங்கன்னா ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம சலன் யூஸ் பண்ணும்போது இந்த ரவுண்ட் இருக்குல்ல இதை நல்லா லூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ரொம்ப டைட்டாக வச்சிங்கன்னா இது வந்து ஃபோர்ஸாக அடிக்கும், நம்ம ரூட் வச்ச இடத்துலேயே ஃபோர்ஸாக அடிக்கும். ஸோ அதனால் இதை லைட்டாக லூஸ் பண்ணிட்டீங்கன்னா சுற்றி அப்படி விரிஞ்சு அடிக்கும். ஸோ அப்போ வந்து டேரெக்டாக ரூட் அப்படியே டச் பண்ணாமல் சுற்றி உங்களுக்கு அடிக்கிறதுனால எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ இதை எப்படி அடிக்கணும்னு நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது மேக்ஸிமம் நம்ம இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப தள்ளி வச்சு யூஸ் பண்ணணும், ரொம்ப க்ளோஸில் யூஸ் பண்ணக்கூடாது. தள்ளி வச்சு தான் கரெக்டாக நம்ம ரூட்ஸில் எல்லாத்துலேயுமே கரெக்டாக அடிச்சிடணும். வேறு ஏரியாவில் அடிக்கணும் அவசியம் இல்லை, நம்ம அஸ்ட்ரைப் பண்ண ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே அடிக்கணும். லைட்டாக அப்படி பேக் சைடும் அடிச்சிக்கலாம். நம்ம டோனர் ஏரியாவில் அடிக்கணும் அவசியம் எதுவுமே கிடையாது. அஸ்ட்ரைப் பண்ண இடத்துல மட்டும் கரெக்டாக அடித்தா மட்டும் போதும். ஸோ அடிக்கும் போதே ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபேனில் இருந்தால் கூட இது காஞ்சிடும். இதை ஒன் ஹவருக்கு ஒரு டைம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இதை மிஸ் பண்ணிடாம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஆன்லைன் யூஸ் பண்ணுற மெத்தட் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை ரெகுலராக கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அஸ்ட்ரி பண்ணவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணால் தான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். எந்த விதமான டேமேஜும் முடியோட வேறுக்கு ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மெடிசன்ஸ் எப்படி எடுக்கணுங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட செல்லா ஹேர் சீசனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலும் கிடைக்கும். ஸோ எங்கே பெஸ்ட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸோ எங்கே நல்லா பண்ணுறாங்க, எங்கே நல்லா ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு அனைத்து டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.